முஸ்லிம் வரம் பார்க்க தற்போது இணையதளத்தில் பதிவு செய்யலாம் www.kathijanika.com. மொபைல் நம்பர் 9566065113. வாட்ஸ்அப் மற்றும் போட்டிம் இதே நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் வசிப்பவர்கள் நேரடியாக போட்டிமில் பதிவு செய்யலாம். வெளிநாடு வாழ் முஸ்லிம்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்து தரப்படும் முஸ்லிம்களால் முஸ்லிம்களுக்கு நடத்தப்படும் நிறுவனம். லாக்டவுன் காலங்களிலும் தொடர்ந்து செயல்படும் நிறுவனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் இந்த தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த வர்ணாசிரம கொள்கைக்கும் அதனுடைய அடிப்படையான தீண்டாமை கொடுமைகளுக்கு எதிராக அதிலிருந்து விடுபடுவதற்காக மதமாற்றத்தை அறிவித்த போது இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய விவாதப் பொருளாக அது மாறிச்சு. எல்லா இடங்களிலும் அம்பேத்கரனுடைய இந்த மதமாற்ற முடிவு தான் பேசும் பொருளாக இருந்தது அந்த காலகட்டங்களில். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய மிகப்பெரிய இஸ்லாமிய ஸ்காலரான அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள் படித்த தாருல் நதுவா அப்படிங்கிற அரபு கல்லூரியிலும் இந்த சம்பவம் வந்து ஒரு பேசும் பொருளாக மாறியது. ஸோ அவங்க என்ன முடிவு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் மதமாற்றத்தை வந்து அறிவிச்சிருக்கிறாரு அப்படின்னா நம்ம அவருக்கு வந்து இஸ்லாத்தை எடுத்துருக்கோம், அவங்க இஸ்லாத்தை குறித்து அவருக்கு தாவா செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவின் அடிப்படையில் தாருல் நத்வா அப்படிங்கிற அரபிக் கல்லூரியின் சார்பாக அதில் பேராசிரியராக இருந்த அபுல் ஹசன் அலி நதவி அவர்களை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய சந்தித்து அவர்களுக்கு அழகான முறையில் இஸ்லாத்தை எடுத்து வைப்பதற்காக அவரை வந்து அண்ணல் அம்பேத்கர்கிட்ட வந்து அனுப்புகிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் அவர்களை வந்து இவர் வந்து அவருடைய இல்லம் இருக்கக்கூடிய மும்பையில் போய் சந்திக்கிறதுக்காண்டு போயிட்டுருக்காரு. போயிட்டு இருக்கும்போது ஒரு அரபி பேராசிரியர் இந்த அபுல் ஹசன் அலி நதவி அவர்களை வந்து வழிமறிக்கும். அப்படி அபுல் ஹசன் அலி நதவி அவர்களை வழிமறித்த அந்த அரபு பேராசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேக் ஹலீல் இப்னு முகமது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அரபு ஆசிரியர். இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்லாத்தில் முஹாஜிர்கள் அன்சாரிகள்னு சொல்லிட்டு இரண்டு பிரிவு இருக்கு இல்லையா, அல்லாவுடைய தூதருக்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருந்த சஹாபாக்களில் இரண்டு பிரிவு இருக்கு, மதினாவுடைய அன்சாரிகள் மக்காவுடைய முஹாஜிர்கள். இந்த மதினாவுடைய அன்சாரிகளுடைய கிளையை வம்சவழியை சார்ந்தவர் தான் இந்த ஷேக் ஹலீல் இப்னு முகமது அப்படிங்கிற பேராசிரியர். இவர் இந்தியாவில் இருக்கக்கூடிய லக்னோவில் இருக்கக்கூடிய ஒரு அரபிக் கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிகிட்டு இருக்காரு. இவர்கிட்ட தான் அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள் பல அரபி பாடங்களை வந்து கற்றுத் தேர்ந்திருக்கிறாரு. ஸோ இப்படி அபுல் ஹசன் அலி நதவி அவர்கள் அம்பேத்கரை சந்தித்து அம்பேத்கருக்கு இஸ்லாம் குறித்த தாவாவை முன்வைக்கப் போகிறார் என்கின்ற தகவலை அறிந்த இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், அலிமையான் அவர்களை வழிமறித்து இந்த மாதிரி நீங்கள் அம்பேத்கருக்கு இஸ்லாம் குறித்த தாவா செய்ய போகிறீங்க, அப்படி அம்பேத்கர் இஸ்லாத்திற்கு மதம் மாறுவதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கலாம், நாம் இஸ்லாத்துக்கு போனால் இஸ்லாத்தில் இருக்கக்கூடியவங்க நமக்கு பெண் கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அவருக்கு இருக்கலாம். அவர்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள், இந்த இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய பாரம்பரிய வம்சாவளியில் இருக்கக்கூடிய என்னுடைய மகளையே நான் அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அலிமியான் அவர்கள்கிட்ட இந்த ஷேக் ஹலீல் இப்னு முகமது அப்படிங்கிறவர் சொல்லி அனுப்புகிறாரு. அலிமியான் அவர்களும் மும்பையில் இருக்கக்கூடிய அண்ணல் அம்பேத்கர் அவருடைய வீட்டில் அம்பேத்கரை சந்தித்து அவருக்கு இஸ்லாம் குறித்து தாவாக்கள் செய்து இந்த ஷேக் ஹலீல் முகமது அப்படிங்கிறவர் சொன்ன இந்த செய்தியையும் வந்து அம்பேத்கர்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இதன் மூலம் நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் அவர்கள் மதமாறப்போவதாக முடிவெடுத்த போது அவருடைய தேர்வாக இருந்தது சீக்கிய மதம், கிறிஸ்துவ மதம், இஸ்லாம் தான், பௌத்த மதம் அவருடைய தேர்வே கிடையாது. பின்னாட்களில் பல தலைவர்கள் அவர்களை போய் சந்தித்த போது பலருடைய நெருக்கடியான பலரும் வந்து அவரை வந்து ஒரு நெருக்கடியான சூழலுக்கு தள்ளி தான் அவர் புத்த மதத்தை ஏற்பதற்கான ஒரு வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்தாங்க. அதே போல் அவர் புத்த மதத்துக்கும் வந்து மாறினார். ஸோ இந்த இடத்துல நம்ம சொல்ல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு, அம்பேத்கர் மதமாற்றத்தை தீர்மானித்த போது அவருக்கு இஸ்லாம் குறித்த அழைப்புகளும் அந்த காலங்களில் விடுக்கப்பட்டிருக்கு, இஸ்லாம் குறித்த தெளிவும் அவர்களுக்கு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது இங்கே ஒரு ஆச்சரியமான உண்மையாக நமக்கு இங்கே வரலாற்றில் ரொம்ப தெளிவாகவே இருக்குது.